அன்புள்ள சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி நிறைவு விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் பையாமொழி அவர்களே, மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களே, மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களே, மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் திரு திண்டுக்கல் யூனி அவர்களே, தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, ஜப்பான் நாட்டினுடைய துணை தூதுவர் திரு டாகா மசாயுகி அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் முனைவர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களே, உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் திருமதி காகர்லா உஷா ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக மேலாண்மை இயக்குனர் திருமதி கஜலட்சுமி ஐஏஎஸ் அவர்களே, பொது நூலகத்துறையினுடைய இயக்குனர் திரு இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய செயலர் திரு செல்வராஜ் அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறையுடைய இயக்குனர் முனைவர் அருள் அவர்களே, புத்தக பதிப்பாளர்கள் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களே, திரு மனுஷபுத்திரன் அவர்களே, நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகளே, பதிப்பாளர்களே, எழுத்தாளர் பெருமக்களே, இலக்கிய ஆர்வலர்களே, மற்றும் பத்திரிகை ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொழில் வளர்ச்சியில் உலகளாவிய கவனத்தை ஈர்த்தது தமிழ்நாடு. அடுத்ததாக செஸ் ஒலிம்பியாட் போட்டி மூலமாக உலகளாவிய புகழை பெற்றது நம்முடைய தமிழ்நாடு. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏடிபி டென்னிஸ் தொடரை நடத்தி காட்டியது தமிழ்நாடு. இதோ இப்போது அறிவுலகத்திலும், அதாவது புத்தக பதிப்பிலும், உலகளவில் தனது சிறகை விரித்திருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு. இதை நினைக்கும் போது உங்களுடைய பெருமையாகவும் பூரிப்பாகவும் இருக்கிறது. கடந்த 6ஆம் தேதி இதே மைதானத்திற்கு வந்து புத்தக கண்காட்சியை நான் திறந்து வைத்தேன். 1000க்கும் மேற்பட்ட விற்பனை கடைகள் இங்கு இடம்பெற்று ஒரு வார காலமாக விற்பனையை செய்து வருகின்றன. இது 46வது சென்னை புத்தக கண்காட்சி. இந்த 46 ஆண்டுகளில் இல்லாத ஒன்று இந்த ஆண்டு தொடங்கியிருக்கிறது. அதுதான் பன்னாட்டு புத்தக காட்சி. பிற நாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்ற வேண்டும், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை, பிரமாண புலமைகளில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்ற கவிதை வரிகளை மகாகவி பாரதியார் எழுதி 120 ஆண்டுகள் ஆகிவிட்டன. மகாகவியின் கனவை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த பன்னாட்டு புத்தக காட்சியானது நடைபெற்று வருகிறது. பதிப்புத்துறை பெரிதும் வளராத காலத்திலேயே கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையையும் ஏங்கல்ஸ், லெலின், அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்டோர் பல அறிஞர்களுடைய நூல்களையும் தமிழிலே மொழிபெயர்த்து வெளியிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். உலக அறிவையும் விரிவையும் தமிழர்களுக்கு தமிழிலே அளிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அத்தகைய முன்னோடிகளின் கனவை நிறைவேற்றும் காட்சிதான் இந்த பன்னாட்டு புத்தக காட்சி.
தமிழ்நாட்டில் தமிழாட்சி நடக்கும்போது இது போன்ற பன்னாட்டு புத்தக காட்சிகள் நடப்பது ஒன்றும் வியப்பல்ல. இலக்கிய செழுமிக்க நமது தமிழ் படைப்புகள் உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கவும், உலகெங்கிலும் உள்ள சிறந்த அறிஞர்களின் அறிவு சரிந்த படைப்புகளை தமிழில் கொண்டு வரவும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது. அண்மையில் நடந்த சென்னை இலக்கிய திருவிழாவில் 108 புத்தகங்களை அந்த நிகழ்வில் நான் வெளியிட்டேன். தினந்தோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் 25 நூல்களும், முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் 46 நூல்களும், இளந்தளிர் இலக்கிய திட்டத்தின் கீழ் 59 நூல்களும், சங்க இலக்கிய வரிசையில் 10 பாட்டு நூல்களும், முன்பு வெளியான கலைக்களஞ்சியத்தின் ஆவணப்பதிப்பும், நூற்றாண்டு காணும் ஆளுமைகளின் படைப்புகளாக 2 நூல்களும், வாவுசையின் நூல் திரட்டுகளாக 2 நூல்களும், நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நூல் வரிசையில் 17 நூல்களும் என 173 நூல்களை கடந்த 1.5 ஆண்டு காலத்தில் அரசின் சார்பில் நாம் வெளியிட்டிருக்கிறோம். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் சார்பில் மருத்துவ பாடநூல்கள் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளன. தந்தை பெரியார் ஒரு உலகத் தலைவர். அவரது சிந்தனைகள் உலகம் முழுவதும் பொருந்தக்கூடியவை, உலக முழுமைக்கும் பொதுவானவை. அத்தகைய பெரியாரின் சிந்தனைகளை உலக மொழிகளையும் இந்திய மொழிகளையும் உள்ளடக்கி 21 மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட இருக்கிறோம். அதற்கான அடிப்படை பணிகள் தொடங்கி இருக்கின்றன. தமிழ் நூல்களை ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளிலும் வெளியிட்டுள்ளோம். பல்வேறு மொழிகளிலும் உள்ள நூல்களை தமிழில் கொண்டு வரவும் திட்டமிட்டுள்ளோம். இந்த பணிகள் கடந்த 1.5 ஆண்டுகளாக வேகமாக நடைபெற்று வருகின்றன. இவற்றுக்கெல்லாம் மகுடம் சூட்டக்கூடிய வகையில் இந்த பன்னாட்டு புத்தக காட்சியை சென்னையில் தொடங்கியிருக்கிறோம். உலகளாவிய அளவில் ஜெர்மனி, இங்கிலாந்து, இத்தாலி, சீனா ஆகிய நாடுகளில் நடைபெறும் இதுபோன்ற புத்தக காட்சியானது இப்பொழுது சென்னையில் தொடங்கியிருக்கிறது. இதனை ஆண்டுதோறும் நடத்தி மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை பள்ளிக்கல்வித்துறைக்கு என்னுடைய வேண்டுகோளாக எடுத்து வைக்க நான் விரும்புகிறேன். எப்பொழுது தரமான நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறதோ அப்பொழுது நம்முடைய மொழியும் வளம் பெறும், சொற்களும் வலிமை பெறும். புதிய இலக்கியங்கள் மட்டுமல்ல, புதிய சிந்தனைகளும் புதிய சொற்களும் கிடைக்கும். காலந்தோறும் புதிய புதிய சொற்கள் உருவானால்தான் மொழியின் காலமும் நீடிக்கும். தமிழின் மிக சிறந்த எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான கனா சுப்பிரமணியம் அவர்கள், ஆங்கிலத்தின் இலக்கிய வளமே மொழிபெயர்ப்பாளர்கள்தான் ஏற்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் தமிழுக்கும் பிற மொழிகளிலிருந்து நூல்கள் வர வேண்டும், தமிழ் நூல்களும் பிற மொழிக்கு செல்ல வேண்டும். சில நாட்களுக்கு முன்னால் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்து தமிழ் தேசிய நாளிதழ்களில் இந்திய இலக்கியம் குறித்து எழுதியிருந்தார். இந்திய இலக்கியங்களோடு போட்டி போடும் படைப்புகள் தமிழில் ஏராளமாக வெளியே வந்து கொண்டிருந்தாலும் அது இந்திய அளவில் கவனம் பெறாமல் போனதற்கு என்ன காரணம் என்பதை குறித்து அவர் விளக்கியிருந்தார். உண்மையான காரணம், தமிழ் இலக்கியங்கள் இந்திய மொழிகளிலும் உலக மொழிகளிலும் தரமான முறையில் மொழிபெயர்க்கப்படாமல் இருப்பதுதான். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் உலகளாவிய இலக்கியங்களாக மாற வேண்டுமானால் உலக மொழிகளில் அவை மொழிபெயர்க்கப்படக்கூட வேண்டும். படைப்பிலக்கியத்திற்கு இணையான மதிப்பு மொழிபெயர்ப்பு இலக்கியத்துக்கும் இருக்கிறது. அதற்கு இதுபோன்ற பன்னாட்டு புத்தக காட்சிகள் மிக மிக பயன்படும். உலகளாவிய அறிவு பரிமாற்றமே சென்னை பன்னாட்டு புத்தக காட்சிகள் நோக்கமாக அமைந்திருக்கிறது. இக்கண்காட்சியில் பங்கேற்க வெளிநாட்டு பதிப்பாளர்கள் மற்றும் தமிழக பதிப்பாளர்கள் தமிழ் இலக்கியத்தை மையமாக கொண்டு காப்புரிமைகளை பரிமாறிக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் உலகளாவிய பதிப்புத்துறையினருடன் ஒரு சிறந்த தொடர்பை ஏற்படுத்த இயலும். இந்த பன்னாட்டு புத்தக காட்சியில் பிரிட்டன், அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான், ஸ்வீடன், தென்கொரியா, சிங்கப்பூர்,
மலேசியா, தாய்லாந்து, வங்கதேசம், அஜர்பைஜான், இஸ்ரேல், உகாண்டா, அர்மேனியா, அர்ஜென்டினா, கனடா, துருக்கி, கென்யா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சார்ந்த பதிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற முறையில் அவர் அத்தனை பேரையும் நான் வருக 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 என வரவேற்கிறேன். இங்கு வந்துள்ள பன்னாட்டு பதிப்பாளர்கள் தமிழ் பதிப்பாளர்களுடன் நம்பகமான வணிக தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். இங்குள்ள பதிப்புரிமை பரிமாற்று மையத்தில் ரைட்ஸ் டேபிள் பங்கேற்கும் நாடுகள், பிற புத்தக வெளியீட்டாளர்கள், இலக்கிய முகவர்கள், புத்தக வெளியீட்டு அமைப்புகள், எழுத்தாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் ஆகியோரோடு பதிப்புரையினை விற்கவும் வாங்கவும் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் எழுத்தாளர்களுடன் சந்திப்பு, தமிழ் மற்றும் பிற மொழிகளில் மொழிபெயர்ப்பு, உலக புத்தக சந்தையில் பதிப்புத்துறையின் எதிர்காலம், மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பம் போன்ற பல தலைப்புகளில் அறிஞர்களின் உரை நிகழ்த்தப்பட்டிருந்தது. இது அறிவுக்கு செயல்பாட்டுக்கு மிக மிக முக்கியம். தமிழ் மொழியை உலகெங்கும் எடுத்துச் செல்லும் வகையில் தமிழ்மொழியின் சிறந்த படைப்புகளை உலக மொழிகளிலும் இந்திய மொழிகளிலும் மொழியாக்கம் செய்ய தமிழ்நாடு அரசால் மொழிபெயர்ப்பு மானியமாக 3 கோடி ரூபாய் டிரான்ஸ்லேஷன் கிராண்ட் வழங்கப்படும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்க நான் விரும்புகிறேன். முதன்முறையாக நடந்து முடிந்துள்ள இந்த பன்னாட்டு புத்தக காட்சியின் மூலம் தமிழ் மொழியிலிருந்து பிற இந்திய மற்றும் உலக மொழிகளுக்கும் பிற மொழிகளில் இருந்து தமிழுக்கும் மொழிபெயர்க்கும் வகையில் பல்வேறு பதிப்புகளுக்கிடையே 365 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது என்பதையும் பெருமிதத்துடன் அறிவிக்க நான் விரும்புகிறேன். உலகளாவிய அறிவு பரிமாற்றத்திற்கான தளமாக சென்னை பன்னாட்டு புத்தக காட்சியை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எழுத்தாளர்களுக்கு, பதிப்பாளர்களுக்கு, மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு. இதனை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் இந்த சந்தை நடந்துள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் பல நாட்கள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு செய்யும். இந்த ஆண்டு நடைபெறும் இந்த காட்சிக்காக 6 கோடி ரூபாயை அரசு ஒதுக்கீடு செய்தது. பள்ளிக்கல்வித்துறையின் பொது நூலக இயக்கமும், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகமும், தென்னிந்திய பதிப்பாளர்கள் மற்றும் புத்தக விற்பனையாளர்கள் சங்கமும் இணைந்து நடத்தும் இந்த சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் உலக அரங்கில் உயர்ந்த நிலையை நிலைநிறுத்தும் என்ற நம்பிக்கையோடு தான் அரசு இந்த நிதி ஒதுக்கீட்டை செய்தது. அறிவு சக்தியை உருவாக்குவது என்பதை ஆக்கபூர்வமான முதலீடாகவே நாங்கள் நினைக்கிறோம். இதனை அறிவுலக தொண்டாக கருதி நாங்கள் செய்து வருகிறோம். இதனை தமிழ்நாடு அரசு தனது கடமையாக கருதுகிறது. யாரும் கோரிக்கை வைத்து இதை நாங்கள் செய்யவில்லை. இப்படி செய்வதுதான் எங்கள் வாடிக்கை. தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள் இதனை நன்கு அறிவார்கள். இந்த அறிவுலக பணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இது தொடர்பான ஆலோசனைகள் இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளவும் திறந்த மனதோடு தமிழ்நாடு அரசு தயாராகவும் இருக்கிறது. இலக்கியம் படிப்போம், இலக்கியம் படைப்போம், உலக இலக்கியங்களை தமிழுக்கு கொண்டு வருவோம், தமிழ் இலக்கியங்களை உலக மொழிகளுக்கு கொண்டு சேர்ப்போம், உலக அறிவுலகத்தை நாம் அறிவோம், உலக அறிவுலகத்துக்கு தமிழை அறிமுகம் செய்வோம் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.